السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، அன்பு உள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, வாராந்திர இந்த வகுப்பு, அதாவது குர்ஆனிலே உள்ள சிறிய சூராக்களை, சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து பிறகு ஜுஸ்உ அம்ம, கடைசி ஜுஸ்உ, இதிலே உள்ள சிறிய சூராக்களை, குல் அஊது பிரப்பின்னாஸ், குல் அஊது பிரப்பின்னாஸ், சூரத்துல் நாஸ்லிருந்து சிறு சிறு சூராக்களை நாம் வார்த்தைக்கு வார்த்தை கருத்துக்களை படித்து அதனுடைய விளக்கங்களையும் சிறிய அளவுக்கு தெரிந்து, குர்ஆனை குறிப்பாக தொழுகையில் ஓதும்போது கருத்துணர்ந்து ஓதுவதற்கான ஒரு முயற்சியே இந்த வகுப்பின் நோக்கம். உங்களால் முடிந்தவரை நாம் இந்த வகுப்பிலே சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் மரணமிட்டு கொண்டால் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் என்பதை நீங்கள் மரணமிட்டு கொண்டால், ஒரு சிறு முயற்சி எடுத்தால், அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்ஷா அல்லாஹ் சில மாதங்களில் உங்களுக்கு குர்ஆனுடைய பல சூராக்களை கருத்தோடு விளங்கி அந்த ஆயத்துக்களை படிக்கும்போது அதனுடைய கருத்து விளங்கக்கூடிய அளவுக்கு ஆயிடும். அதே போன்ற வார்த்தைகள் குர்ஆனில் பல இடங்களிலே வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட செய்திகளைத்தான் கூறுகிறான் என்ற விளக்கத்தை நாம் விளங்கிக்கொள்ள முடியும். இதை தவறாக யாரும் விளங்கிக்கொள்ளக்கூடாது. இந்த சிறிய வகுப்பில் கலந்து கொண்டு நம்ம பெரிய முஃபஸ்ஸிரீன்களாக, குர்ஆனுடைய விரிவுரையாளர்களாக ஆகிவிடுவோம், அல்லது இதன் மூலமாக குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக, குர்ஆனிலிருந்து பல சட்டத்திட்டங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடலாம். அப்படின்னு நோக்கம் கிடையாது. அதற்கு நாம் இன்னும் பல கலைகளை படித்து அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். நீங்கள் நினைத்தால் அதையும் செய்யலாம். இந்த வகுப்புடைய நோக்கம் இந்த சின்ன சூராக்களை, இதுவரைக்கும் எங்களால் படிக்க வாய்ப்பு இருக்கிறதோ படிப்போம், இந்த சின்ன சூராக்களை நாம் கருத்தோட வார்த்தைக்கு வார்த்தை கருத்து முடிந்தால் எந்த இடத்துல சின்ன சின்ன விளக்கங்கள், இலக்கண விளக்கங்கள் சொல்ல வாய்ப்பு கிடைக்கிறதோ, சர்வ சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் அதை சொல்கிறேன். அது சம்பந்தப்பட்டவர்கள் விளங்கக்கூடியவர்கள் இருந்தால் விளங்கிக் கொள்வீங்க, விளங்காதவர்களுக்கு விளங்க முயற்சிக்கலாம். அது ஒரு மேலதிக விளக்கம் தான். இங்கே அடிப்படை இந்த வகுப்புடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன கருத்து என்பதை விளங்கிக்கிட்டீங்கன்னா, அதை நீங்கள் பாடமாக்கினால் குர்ஆனை ஓதும்போது அறவே கருத்தே தெரியாமல் ஓதிய உங்களுக்கு அந்த கருத்துக்களை விளங்கி ஓதி ரூஹானியத்தாக இறையச்சத்தோட உணர்வுகளோட ஓத தொழ வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷால்லாஹ். நான் நம்புகிறேன் இந்த வகுப்பிலே சென்ற வாரம் கலந்து கொண்டவர்கள் நிச்சயமாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்துக்களை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். சூரத்துல் ஃபாத்திஹா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமிலிருந்து ஆமீன் வரைக்கும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்து வலல்லாலீன் ஆமீன், இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் கருத்து சொன்னேன், சின்ன சின்ன விளக்கங்களையும் சொன்னேன். அதை பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய சகோதரிடத்தில் சொன்னேன், நீங்கள் வந்து அந்த குரூப்பில் அனுப்புங்க, ஒவ்வொருவரும் அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு கருத்துக்களை சொல்ல. அப்போ நீங்கள் சொல்லி ஒரு ரெக்கார்டு போடும்போது அதனால் அவங்க அந்த உங்களுடைய தவறுகள் இருந்தால் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அதை நீங்கள் திருத்தி கொள்ளுவீங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்தை நீங்கள் விளங்கி ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும், நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வடிவத்திலே இன்றும் நாம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் நாஸிலிருந்து பார்ப்போம். அதற்கு முதல்ல சூரத்துல் நாஸ் 114வது அத்தியாயம், அதுக்கு முதல்ல உள்ளது சூரத்துல் ஃபலக் 113வது அத்தியாயம். இந்த ரெண்டுக்கும் முஅவ்விதத்தான் என்று சொல்லப்படும், பாதுகாப்பு தேடக்கூடிய சூரா என்று சொல்லப்படும், பாதுகாப்பு தேடக்கூடிய சூரா என்று.
சொல்லப்படும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு சூராக்களையும் பற்றியும் நமக்கு சொன்ன சில செய்திகளை முதலில் பார்ப்போம். முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், உக்பா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உக்பா இப்னு ஆமிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மலை குகை பக்கம், மலைகள் உள்ள பக்கம் நபி அவர்களை நான் எடுத்து சென்றேன், அதாவது ஒட்டகம் அல்லது குதிரை போன்ற ஒரு வாகனத்திலே அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், அவர்களை அந்த 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 வாகனத்தை நான் ஓட்டிச் சென்றேன், எடுத்துக்கொண்டு சென்றேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், யா உக்பா அலா தர்கப், உக்பா அவர்களே நீங்களும் என்னுடன் ஏற மாட்டீர்களா இந்த வாகனத்திலே, நான் அப்படி ஏறுவதை ஒரு பாவமாக நான் கருதி பயந்தேன், நபி அவங்களோட கூட ஏறு நான் இருக்கிறதா என்று. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள், நான் கொஞ்ச நேரம் ஏறிக்கொண்டேன். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உக்பா உக்பா அவர்களே, அலா உஅல்லிமுக சூரத்தைனி மின் ஹைரி சூரத்தைன் கரா பிஹிமன் நாஸ், மனிதர்கள் ஓதக்கூடிய இரண்டு சிறந்த சூறாவை உங்களுக்கு நான் கட்டுத்தரக்கூடாதா? நான் ஆம் யார சூரல்லா என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குல்லாவுது பிரபில்லா, குல்லாவுது பிரபில் ஃபலக், குல்லாவுது பிரபின் நாஸ் என்கிற சூறாவை ஓதி காட்டினார்கள். மக்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய இரண்டு சூறாக்களை, சிறந்த சூறாக்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடாதா என்று கேட்டபோது நான் ஆம் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு சூறாக்களையும் என்ன செஞ்சாங்க, ஓதினார்கள். பிறகு தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக முன் சென்று இந்த ரெண்டு சூறாவையும் அந்த தொழுகையிலே ஓதினார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பக்கத்திலே நடந்து சென்றபோது, உக்பா அவர்களே, எப்படி நீங்கள் இந்த சூறாவை பார்த்தீர்கள், அந்த சூறாவை நீங்கள் அந்த ரெண்டு சூறாக்களையும் ஓதுங்கள் என்றார்கள். எப்போது நீங்கள் தூங்கும் போதும் எழுந்த போதும், அப்போ தூங்கக்கூடிய நேரத்தில் ஓதுங்கள், எழுந்த போது என்றால் காலையில். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தொட்டும் அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மற்றும் ஜின்களுடைய கண்களிலிருந்து, ஆனால் கண்ணூறு இருந்து அதிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இரண்டு மொஹவ்விதாத்துகளும், அப்போ பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த இரண்டு சூறாக்களும், அதாவது சூரத்துல் நாசும் சூரத்துல் ஃபலக்கும் இறங்கிய போது இதை கொண்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அல்லாமல் பாதுகாப்பு தேடக்கூடியதாக அவர்கள் இதையெல்லாம் வச்சுருந்தாங்களோ, அப்போ என்னென்ன துவாக்களை கொண்டு அல்லாவிடத்தில் மக்களுடைய, மனிதர்களுடைய, ஜிங்களுடைய கண்ணூரிலிருந்து, கண் திருஷ்டிலேருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவங்க இருந்தாங்களோ அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ரெண்டு சூறாக்களை கொண்டும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த ஹதீஸ் சுனன் திருமதியிலே, சுனன் நசாயிலே, சுனன் இப்னு மாஜாவிலே வருகிறது. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் சஹி என்று சொல்லாங்க. அப்போ இந்த ரெண்டு சூறாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஓதி பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உக்பா இப்னு ஆமிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு அலம் தர ஆயாத்தின் உன்சிலத் ஹாதிஹில் லைலா, இந்த இரவு
இறக்கப்பட்ட ஆயத்துகள், அந்த ஆயத்துகளை போன்ற ஆயத்துகள் இறக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட இரண்டு அப்படிப்பட்ட ஒன்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்த இரவு இறக்கப்பட்ட ஆயத்துகள், அது மாதிரியான ஆயத்துகள் இதுக்கு முதல்ல இறக்கப்படலை, அது தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இப்படி இந்த சூராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த சூறாவென்றும், இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும், அதே போல உக்பா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், நபி அவர்களோடு நான் நடந்து சென்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்பா அவர்களே கூறுங்கள் என்றார்கள். நான் கேட்டேன், எதை கூற யா ரசூலல்லாஹ் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாகி விட்டார்கள். பிறகு சொன்னார்கள், கூறுங்கள் என்று. நான் கேட்டேன், நான் என்ன சொல்ல யா ரசூலல்லாஹ் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று சொன்னார்கள். அதை நான் கடைசி வரைக்கும் ஓதினேன். பிறகு சொன்னார்கள், ஓதுங்க சொல்லுங்கள் என்றார்கள். நான் என்ன சொல்ல யார சூழலாய் என்று கேட்டேன். குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று சொன்னார்கள். நான் அதை கடைசி வரைக்கும் ஓதினேன். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஸால ஸாயிலும் பிமஸ்லிஹா, இதை போன்ற ஒன்றை கேட்கக்கூடிய யாரும் கேட்கவில்லை. வலஸ்தாத முஸ்தாயிதுன் பிமஸ்லிஹா, பாதுகாப்பு தேடக்கூடிய ஒருவர் இந்த ஒன்றை இந்த இது மாதிரியான ஒன்றை கொண்டு பாதுகாப்பு தேடலை. வல்லாவிடத்தில் இதை கேட்பதாக இருந்தாலும் பாதுகாப்பு தேடுவதாக இருந்தாலும் இது மாதிரி வார்த்தைகள் வேற சூறாக்களிலே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இது போன்ற பல ரிவாயத்துகள் இந்த ரெண்டு சூறாக்களை பற்றி, இது ரெண்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய சூறா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்த்தோம். அதே போல சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்காக அவங்களுடைய தூங்கக்கூடிய அந்த விரிப்புக்கு சென்றார். அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் சேர்த்து கொள்வார்கள், ரெண்டு கைகளையும் இப்படி சேர்த்து பிறகு ஓதுவார்கள். ஏதாவது குல் ஹுவல்லாஹு அஹது, குல்லாவது பிரப்பில் ஃபலக், குல்லாவது பிரப்பின் நாஸ், பிறகு ஊதுவார்கள். பிறகு தன்னுடைய கையிலே ஊதுவார்கள். ஊதிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு கைகளையும் அவர்களுடைய உடம்பில் எவ்வளவுக்கு தடவ முடியுமோ, எந்த இடத்துக்கெல்லாம் கை போகுமோ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க தடவுவாங்க. முதலாவது அவங்களோட தலை, பிறகு என்ன செய்வாங்க, மூணு சூறாவை ஊதி ஊதிட்டு தலை மற்ற அடுத்தது முகம், பிறகு தன்னுடைய உடம்பிலே எங்கெல்லாம் உங்களுக்கு தடவ முடியுமோ, நெஞ்சு பகுதி, கைப்பகுதி, வயிறு, கால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தங்களுடைய உடம்பிலே எங்கெல்லாம் தடவ முடியுமோ அங்கெல்லாம் தடவி கொள்வாங்க. இப்படி மூன்று முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. தூங்குறதுக்கு முன்னால் தன்னுடைய தூங்கக்கூடிய அந்த மெட்ரஸில், அந்த விரிப்பில், அந்த பாயில், எதில் தூங்குறோமோ அதில், இப்படி பல அதுக்காரர்கள் இல்லையா. அப்போ இங்கேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த சூறாவை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் முதல்ல நான் ஓதுறேன், ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அந்த வார்த்தைக்கு வார்த்தை. அப்போ இந்த சூறாவுடைய சிறப்புகள் பற்றி நாம் பார்த்தோம். இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் ஒரு தரம் நானும் ஓதுகிறேன், நீங்களும் எனக்கு பின்னால் ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس இங்க வந்து இந்த குல் ஓதுவது இந்த லாம் என்ன செய்யணும், தெளிவாக வரணும். ஹம்ஸ் அவுதுடைய ஹம்ஸ் தெளிவாக வரணும். சிலர் ஓதுவாங்க குல் அவுது பிரபின்னாஸ், இந்த இல்லும் வராது ஹம்ஸும் வராது, குல் தெளிவாக வரணும். குல் அவுது, அடுத்தது சிலர் ஓதுவாங்க அவுது, ரெண்டும் ஐனாக இருக்கும் அல்லது ரெண்டும் ஹம்ஸாக இருக்கும். இல்லை, ஹம்ஸு வந்து அதனுடைய உச்சரிப்பு, இது தொண்டை எழுத்து தான், ஐனும் தொண்டை எழுத்து தான். ஹம்ஸு வந்து தொண்டையுடைய அடி, அண்டி தொண்டையுடைய அடிப்பகுதி. ஐன் வந்து தொண்டையுடைய நடுப்பகுதி.
قل أعوذ برب الناس. சுக்குன் செய்யப்பட்ட அந்த நூனுக்கு ஷத்து வந்தால் ரெண்டு விரல் அளவுக்கு குன்னாஸ் வேணும். குல் அஊது பி ரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. ان شاء الله இந்த சூராவையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், சரியான உச்சரிப்போடு ஓத பழகிக்கொள்ளுங்கள். ஓத தெரியாதவர்கள் தெரிந்த சகோதரிகளிடத்திலே நீங்கள் நேரடியாகவோ ஜூம் வழியாகவோ அல்லது வேற இந்த அப்புகள் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஓதி சரியான உச்சரிப்புகளை படித்துக் கொள்ளுங்கள், தஜ்வீத் சட்டத்தை படித்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லா அப்படிப்பட்ட வகுப்புகள் நிறைந்திருக்கிறது. நாங்களும் நானும் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் புதன் சவுதி நேரம் இதே ஜூம் ஐடியில் சவுதி நேரம் 7:30 மாலை 7:45 8:45 வரைக்கும் ஒதுக்கி கொடுக்கிறேன் என்றும் இருக்கிறது. இப்போ நாங்கள் சூரத்துன்னாஸ் அன்னாஸ் என்கிற சூரா சூரத்துன்னாஸ் ஒவ்வொரு சூறாவுக்கு முன்னால் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த சூறாவுடைய பேரை போட்டிருப்பாங்க சூரத்துன்னாஸ் இல்லையா. அன்னாஸ் என்றால் மனிதர்கள், மனிதர்கள் பற்றி பேசக்கூடிய சூறா. அப்போ இந்த சூறாக்களுக்கு பேர் வைக்கப்பட்டது எப்படி என்றால், அந்த சூறாவிலே சொல்லப்படக்கூடிய முக்கிய அம்சத்தை மையமாக வைத்து அந்த சூறாக்களுக்கு பெயரிடப்பட்டிருக்கு. அப்ப சூரத்துன்னாஸ் மனிதர்கள் பற்றி பேசப்படக்கூடிய ஒரு சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கருத்து பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நாங்க சொந்த வார்த்தை போல இந்த போர்ட்ல நான் எழுதிக்கிறது சால நீங்க பாருங்க. இதை வச்சு நாங்க என்ன செய்யலாம், கருத்துக்களை தந்து கொள்ளலாம். குல் 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 என்றால் இது ஒரு அம்ருஃபியல், அம்ருஃபியல் என்றால் ஓர்டர் உத்தரவு. குல் குல் என்பது நீ சொல் என்ற அர்த்தம். கால யகூலு தகூல் கால இதுதான் என்னுடைய மாவியான சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய ரூட் வேர்டு. ரூட் வேர்டு வந்து இந்த குல்லுடைய கால கால யகூலு யகூல் பிறகு தபூல். இதே முகாருடைய அடையாளத்தை எடுத்துட்டு பிறகு என்ன செய்ய வேண்டும், படிக்க முடியும். காஃப் கம் செய்யப்பட்டிருக்கிறது, கடைசி இடத்துக்கு சுக்கூன் செய்ய வேண்டும். பிறகு இந்த லாமுக்கும் சுக்கூன் வாவுக்கும் சுக்கூன், இரண்டு சுக்கூன்கள் உண்டாக சந்திக்க கூடாது அரபு மொழியிலே. ஆகவே எதை எடுக்கிறது, இந்த வாவு தான் இருக்கும் ஒருத்தருடைய எழுத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது நோய் உள்ள எழுத்து. ஆகவே அதை எடுத்துறது, எடுத்த என்ன வரும், குல். இப்படித்தான் காலையிலிருந்து குல் என்பது வந்தது. அப்ப குல் என்பது என்ன, ஒரு ஓர்டர், ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. குல் நீங்கள் சொல், நீ சொல், இதான் சரியான அர்த்தம். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நபி அவர்களை மரியாதைக்காக நாம் என்ன சொல்லுவோம், எனது இதுல என்ன போட்டுப்பாங்க, நபியே நீர் கூறுவீராக கண்ணியத்துக்கு இல்லையா. நேரடி கருத்து என்ன, நீ சொல் என்ற அர்த்தம். அப்ப நீங்கள் சொல்வீர்களாக கூறுவீராக என்ன, நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் நீங்கள் கூறுங்கள். அஊது அவுதுக்கு நாம் கருத்து சொல்லித்த தேவையில்லை இல்லையா, அவுதுக்கு நாம் கருத்து சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், நாங்க முன்னால இதை படிச்சிட்டோமா இல்லையா, படிச்சிட்டோம், முன்னால நாங்கள் படிச்சிட்டோம். என்ன படிச்சிட்டோம், எங்க படிச்சோம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். அதே தான் இங்கே கருத்து உண்டுதான். அவுது நான் பாதுகாவல் தேடுகிறேன், அவுது என்றால் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ரப் ரப்னா கருத்தறியும் உங்களுக்கு, ரப் என்றால் கருத்தறியும், ரப்னா என்னது, இரட்சகன்.
நாங்க படிச்சோம் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப் பி வந்தா என்ன, இந்த ரப்போட என்ன செஞ்சிருக்குது, பி ஒன்றா சேர்ந்துருக்குது. பா பா வந்து ஒரு பெயர் சொல்லோட சேரும்போது கொண்டு, உதவியால் என்ன அர்த்தம். அப்ப பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இரட்சகனை கொண்டு. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவுது நான் பாதுகாவல் தேடுகிறேன். ரப் ரப் என்றால் இரட்சகன், பிரப் என்றால் இரட்சகனை கொண்டு, இரட்சகனின் உதவியார். பிரப்பின் நாஸ் மனிதர்களின் இரட்சகனின் உதவி கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். உங்களுக்கு சுபஹானல்லாஹ், இந்த அவுதுக்கு ஏற்கனவே கருத்து தெரியும், ரப்புக்கு கருத்து தெரியும் இல்லையா. இந்த இடத்துல பாவை கூட நாம சொல்றோம், பிஸ்மில்லா பி பிஸ்மில்லா, திருநாமத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு, அல்லது அல்லாஹ்வுடைய திருநாமத்தின் உதவியால் இல்லையா. அப்ப பாவுக்கு நாம கருத்து சொல்லணும். இந்த ஆயத்தில் நீங்க தெரியக்கூடிய புதிய வார்த்தை கொல்லும் அன்னாசும், நாஸ் இன்சான், நாஸ் அன்னாஸ் என்று அலிப்ராமை கொண்டு வந்திருக்கிறது. அலிப்ராம் என்றால் குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒன்று. மனிதர்களின் இரட்சகனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். நினைக்கிட்டா சரி. அடுத்த ஆயத் மலிக். இந்த இந்த ஆயத்தில் மலிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, கருத்து படிச்சுட்டீங்க முதல்ல. மாலிக்கி யௌமித்தி, அதை மலிக்கி யௌமித்தி ரெண்டும் மோதலாம். மாலிக் மலிக் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்ப மலிக்கி மாலிக்கின்னா என்ன அர்த்தம் படிச்சீங்க நீங்க, கருத்து அதிபதி அரசன். அங்கே மாலிக்கி யௌமித்தீன், மறுமை நாளின் தீர்ப்பு நாளின் அரசன் என்று சொன்னோம், அதிபதி என்று சொன்னோம். இங்கே மலிக்கின் நாஸ் மனிதர்களின், மனிதர்களின் அதிபதி, மனிதர்களின் அரசன். இப்ப நாச நீங்க ஏற்கனவே படிச்சிட்டீங்க. அப்ப இந்த ஆயத்துல புதுசா படிக்கிற ஒரு வார்த்தை இல்லை. மஷா அல்லாஹ், மனிதர்களின் அதிபதி, மனிதர்களின் அரசன். இலா அலுஹ அபத என்கிற வணக்கம், அப்ப வணங்கப்படக்கூடிய ஒருவனுக்கு சொல்வது என்ன, இலா லா இலா அப்படின்னு என்ன அர்த்தம், லா மஅபூத பிஹக் என்ன அர்த்தம், இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்கு. அப்ப வணங்கப்படக்கூடிய, வணங்கப்படுவதற்கு தகுதி உள்ள இறைவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வு தவிர. அப்ப இலா என்றால் எனது நாயன், இறைவன் நாயன், அன்னாஸ் மனிதர்களின் இறைவன், மனிதர்களின் நாயன். இதுக்கு என்ன கருத்து போட்டிருக்கிறாங்க, அவனே மனிதர்களின் வணக்கத்துக்குரிய, மனிதர்களின் வணக்கத்திற்குரிய, அதுக்குள்ள இருக்கிற அந்த கருத்து, நேரடி கருத்து நாயன் இறைவன். அப்ப வணக்கத்துக்கு தகுதியுள்ளவன் யார், அல்லாஹ். அப்ப மனிதர்களின் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் இராகண்டால் இங்கே இறைவன். அவனுடைய அதன் உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, லா மஅபூத பிஹக், உண்மையில் வணங்கப்படக்கூடிய இறைவன் அர்த்தம். நேரடி கருத்து இறைவன் நாயன், நாயன் இலாஹின்னாஸ் மனிதர்களின் நாயன். மின் 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 என்றால் ஃப்ரம் இருந்து, மின் இருந்து, ஷர்ன்னா கெடுதி, ஷர்ன்னால் கெடுதி, கெடுதியில் இருந்து. அல் வஸ்வாசி மின் ஷர்ரில் வஸ்வாசி, அதாவது சந்தேகங்களை கிளப்பக்கூடிய, சந்தேகங்களை கிளப்பக்கூடிய. அல் ஹன்னாஸ் அல் வஸ்வாஸ் என்ன, வஸ்வாஸ் உள்ளத்துல
சில வேலைகளை திருப்பி திருப்பி செய்வாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த ஆள் வசுவாஸ் உள்ளாள், இந்த ஆள் வசுவாஸ் உள்ளான்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி என்ன அர்த்தம், சந்தேகத்தை அவரே உருவாக்கிவார். சிலவங்க என்ன செய்வாங்க, மூணு தரம் கையை கழுவுவதுதான் உதுவில் என்ன நமக்கு சொல்லித்தரப்பட்ட அளவு. தலைக்கும் காதுக்கும் மசூ செய்வது ஒரு தடவை, மற்ற எல்லா உறுப்புகளும் கை கழுவுவது, வாய் கழுவு உப்பளிப்பது, மூக்கு தண்ணி செலுத்துவது, முகம் கழுவுவது, கை கழுவுவது, கால் கழுவுவதெல்லாம் மூன்று தடவைகள். அதுக்கு அதிகமாக செய்யக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா கழுவிக்கிட்டே இருப்பாங்க, கழுவிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் போய் உதவி செஞ்சுட்டு வந்து சில நேரம் தொழுதும் இருப்பீங்க, அவர் கழுவிக்கிட்டே இருப்பார். என்னது இந்த ஆள் வஸ் வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க என்ன செய்வாங்க, டோரை மூடி போட்டு திரும்ப திறந்து பார்ப்பாங்க, திரும்ப மூடுவாங்க, திறந்து திறந்து பார்ப்பாங்க. வஸ் வாஸ் அப்படின்னு என்னது, சந்தேகம், அது மூடியாச்சா, கழுவினது சரியாக கழுவுப்பட்டிருக்குதா, முகம் என்ன, பத்து மீட்டரா எல்லாம் கழுவுப்பட்டீங்கன்னு பார்க்குறதுக்கு இவ்வளவு முகம். தண்ணியை ஊற்றி தேய்ச்சிட்டு திரும்ப ரெண்டாவது தரம் ஊற்றி மூணாவது தரம் ஊற்றினா எல்லா பக்கமும் கழுவுப்பட்டிருக்கும், கையும் அப்படித்தான் இல்லையா. அப்போ அதை ஏன் திரும்ப தேய்க்கிறது கழுவுவது, திரும்ப தேய்க்கிறது கழுவுவது, அப்படியே என்ன செய்யறது, அதுக்கே டைம் ஒதுக்கிடுவாங்க. இது வசுவாசன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வசுவாசன் என்ன, உள்ளத்திலே வீண் சந்தேகங்கள், வீண் சந்தேகங்களை உருவாக்குவது. அப்ப வசுவாசன் வீண் சந்தேகம். அது சன்னாசன்டா மறைந்திருந்து பின்னால் பதுங்கி இருந்து, பின்னால் பதுங்கி இருந்து அப்படி என்றால் ஒளித்திருந்து நமக்கு தெரியாது, ஒளித்திருந்து வீண் சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய ஷைத்தான் இதில் இல்லை. அதுதான் அப்படி அர்த்தம், நம் நேரில் பார்த்து பார்க்கணும். பின்னால் பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய கெடுதி இருந்து, அப்ப என்ன வீண் சந்தேகங்களை மறைந்திருந்து வீண் சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய ஷைத்தானின் கெடுதியிலிருந்து, அந்த விளக்கம் இந்த உள்ளே இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான வீண் சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து என்ன செய்கிறேன், நான் பாதுகாப்பு தருகிறேன். அப்ப இந்த கருத்தை அனுப்பவும், நான் ரப்புன்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் இவனிடத்துல நான் பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லுங்க. எதுல இருந்து, இதுல இருந்து. அல்லாஹ்வுடைய மூன்று பண்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மூன்று பண்புகள் இந்த சூராவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பண்பு என்ன, ருபூபியா, ரப்பின்னாஸ் ருபூபியா. அப்படி என்றால் எல்லா வஸ்துக்களையும் படைத்து பராமரிக்கிறவர். அடுத்தது மலிக்கின்னாஸ், எல்லா வஸ்துக்களுடைய அரசன். இலாஹின்னாஸ், அவன்தான் என்ன, எல்லா படைப்புகளுடைய, அதாவது அவன்தான் வழங்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன். அப்ப இலா மலிக் ரப் என்ற மூன்று பண்புகள் இந்த சூராவின் ஆரம்பத்திலே அல்லாஹ்வுடைய மூன்று பண்புகளை சொல்லி நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மூன்று பண்புகளை சொல்லி நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படி என்றால் எல்லா வஸ்துக்களும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான பண்பை கொண்டவனை கொண்டு பாதுகாப்பு தேட சொல்கிறான். எதிலிருந்து, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து. ஷைத்தான் இருக்கிறானே, ஷைத்தான் மக்களை கெடுக்கிறவன். ஷைத்தான் வந்து மக்களை கெடுக்கிறவன். சூரத்துல் ஆராஃப் ஏழாவது அத்தியாயம் பல இடங்களில் வருகிறது. சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏழாவது அத்தியாயம் பதினோராவது ஆயத்திலிருந்து இந்த ஷைத்தானுடைய செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் 27வது ஆயத்து வரைக்கும் படித்து பாருங்க. ஏழாவது அத்தியாயம் 11வது ஆயத்திலிருந்து 27வது ஆயத்து வரைக்கும் படித்து பாருங்க. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய ஏவிய போது எல்லோரும் சுஜூது செய்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் சுஜூது செய்யக்கூடியவர்களில் இருக்கவில்லை. அப்போ அவன் சுஜூது செய்யலை.
அல்லாஹ் கேட்கிறான், நான் சுஜூது செய்ய ஏவிய போது உன்னை தடுத்தது எது? அப்போது அந்த ஷைத்தான் சொன்னான், நான் ஆதமை விட அலைஹிஸ்ஸலாம் நான் சிறந்தவன், ஏனென்றால் நெருப்பிலிருந்து என்னை படைத்தாய், அவரை மண்ணிலிருந்து படைத்தாய். அப்ப ஷைத்தானுடைய அடிப்படை என்ன? நெருப்பு. ஷைத்தானுடைய அடிப்படை நெருப்பு. ஷைத்தான் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன். அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே அதை பற்றி சொல்லுகிறார், இன்னஹு கான மினல் ஜின்னி ஃபஸக அன் அம்ரி ரப்பி. அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம் 50வது ஆயத்திலே சொல்கிறான், வயது குல்நாளில் மலாஇக்கத்தி ஸுஜூதுலி ஆதம, ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி நாம் சொன்னபோது, ஃபஸஜது இல்லா இப்லீஸ், எல்லோரும் சுஜூது செய்தார்கள் இப்லீஸை தவிர. கான மினல் ஜின்னி, அவன் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன். ஃபஸக அன் அம்ரி ரப்பி, அவனுடைய ரப்புடைய உத்தரவை அவன் மாறு செய்து விட்டான். சரி, அப்போ வந்து சைத்தானுடைய இப்லீஸுடைய அடிப்படையங்க ஜின். ஜின்கள் எதா படைக்க, எதனால் படைக்கப்பட்டவங்க? நெருப்பால். அதனால தான் சொல்கிறான், என்னை நெருப்பால படைச்சாய். ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அடிப்படை என்ன? மண். மண் மண்ணுக்கு நெருப்பு சுஜூசிறதா, நான் சிறந்தவன் என்று தன்னுடைய புத்தியை அவன் அங்கே பாவிக்கிறான். உண்மையில் அப்படி பாவிக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் நான் ஏன் என்று கேட்கக்கூடாது, செய்துவிட வேண்டும். நெருப்பு உண்மையிலேயே மண்ணை விட சிறந்ததா? அதுவும் இல்லை. சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க, நெருப்பு பற்றி கொண்டிருக்கும் போது மண்ணை வீசினால் நெருப்பு அணைந்து விடும், அப்படி என்றால் நெருப்பை விட மண் பவர் கூடியது, அவன் அந்த சிந்தனையும் பிள. அப்படித்தான் சிறந்ததாக இருந்தாலும் நெருப்பு மண்ணை விட அல்லாஹ் தான் உத்தரவிட்டால் பிறகு என்ன, இரண்டையும் அவன்தான படைத்தவன், இரண்டுக்கும் ரப்பு அவன்தானே, அப்போ நாங்களும் என்ன செய்யக்கூடாது, எங்களோட புத்தியை யோசித்து நாங்கள் இதை செய்ய மாட்டோம், அது தவறு, தேவையில்லை, இதெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது, இப்பெல்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. இது சைத்தானுடைய சிந்தனை. அப்போ வந்து அல்லாஹு தஆலா அவனுக்கு சொல்கிறான், நீ இங்கிருந்து போய்விடு, உனக்கு பெருமை அடிப்பதற்கு உரிமை இல்லை, நீ சிறுமைப்படுத்தப்பட்டவனாக போய்விடு என்று அவனுக்கு அல்லாஹு தஆலா அந்த இடத்தை விட்டும் அவனை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறான். அந்த சைத்தான் கேட்கிறான், அம்பிர் நீ இலாயோ நீ அசூன், கியாம நாள் வரைக்கும் என்னை நீ விட்டு வையாளா என்று. கால இன்னக்க மினல் முன்பரி, நீ கியாம நாள் வரைக்கும் விடப்பட்டவன், உன்னுடைய சந்ததிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். அவன் சொல்லுகிறான், எதை கொண்டு என்னை நீ வழிகெடுத்தாயோ, அப்படி என்றால் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், லஹும் ஸிராத்துல் முஸ்தகீம், அவரும் அவருடைய பிச்சளங்களும் நேர்வாதையில் சொல்ல நான் விடமாட்டேன், என்னை அவரால் தான் நான் இந்த நிலைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறேன், அவர் நல்லவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் சுவர்க்கம் போவதா, அவருடைய பிச்சிலங்கள் சுவர்க்கம் போவதா, நான் அதுக்கு விடமாட்டேன், அவர்கள் நேர்பாதையில் செல்வதை மட்டும் நான் என்ன செய்வேன், அவர்களை தடுப்பேன், அவர்களுடைய வலது பக்கம், அவங்களுடைய இடது பக்கம், அவங்களுடைய முன்பக்கம், அவங்களுடைய பின்பக்கம், அவங்களுடைய வலது பக்கம், அவங்களுடைய இடது பக்கம் என்று அவர்களை பல வழிகளில் கெடுத்து அவர்களில் அதிகமானவர்களை நன்றி, உனக்கு நன்றி உள்ளவராக நீ பெற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ அதிகமானவர்கள் உன்னுடைய கட்டளைகளை செய்ய மாட்டாங்க, உன்னுடைய தடைகளை மீறுவார்கள், அதே மாதிரி நபி அவர்களுடைய கட்டளைகளை செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய தடைகளை மீறுவார்கள், அப்படி அவர்கள் நான் கெடுப்பேன், நல்ல விஷயம் செய்ய போகும்போது அதை செய்யாமாக்குவேன், தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்யும்படி ஆசை ஊட்டுவேன், அப்படி என்றால் அவனுடைய உள்ளத்திலே வீண் சந்தேகங்களை கொண்டு போய் செஞ்சு பாரு, நல்லதான் இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, தொடர்றதுக்கு நல்லா இருக்குது என்று அவர்களை ஆசை வார்த்தை காட்டுவேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீ இழிவாக்கப்பட்டவனாக செல்லு, யார் உன்னை பின்பற்றுகிறார்களோ, உன் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, உன்னோட அவர்களையும் நரகத்தில் நிரப்புவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வந்து வரும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்திலே குடியிருங்கள், அங்கே உள்ள அனைத்தையும் விரும்பியதையெல்லாம் சாப்பிடுங்க, இந்த மரத்துக்கு கிட்ட நீங்கள் முழுகிய கூடாது என்று ஒரு மரத்தை காட்டுகிறான், அதோட கனிகளை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டால் அநியாயக்காரர்களில் நீங்களும் ஆகிவிடுவீர்கள். இப்போ நான் இதை சொல்லத்தான் வந்தது, எந்த மரத்திலே நீங்கள் மரத்தில் உள்ள கனியை சாப்பிடாம மற்ற கனியெல்லாம் சாப்பிடுங்க, மற்ற இன்பங்களையெல்லாம் அனுபவிங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இப்போ சைத்தான் என்ன செய்கிறான், இவரும் இவருடைய மனைவியும்
அதாவது ஆதம் அலை இஸ்லாம் அவர்களும் அவங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் போய் சந்தோஷமாக வாழ்வது, நான் சபிக்கப்பட்டவனாக இருப்பதா, இவர்களை அங்கிருந்து வெளியாக்க வேண்டும். ஃபவஸ்வஸ லஹும் அஷ்ஷைத்தான், எது வஸ்வாஸ், அவனுடைய உள்ளத்திலே ஃபவஸ்வஸ லஹும் அஷ்ஷைத்தான், அந்த ரெண்டு பேருக்கும் ஷைத்தான் என்ன செய்து விட்டான், வஸ்வாஸை போட்டான், வீண் சந்தேகங்களை போட்டான். அவனுடைய ஆணைகள் கலைந்து அவன் நிர்வாணத்துக்கு போய் அவமானப்படுத்தப்பட வேண்டும். அவன் அவர்களுக்கு சொன்னான், இந்த மரத்திலே உள்ள கனிகளை உங்கள் இரண்டு பேருடைய இரட்சகன் தடுத்தது ஏன் என்று தெரியுமா, இல்ல அந்த தக்குனா மல கைனி அவ் தக்குனா மினல் ஹாலிதி, நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் மலக்காக மாறிடுவீங்க, உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்திரும், அல்லது நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருந்து நீங்க போகவே மாட்டீங்க, ஆனா நடக்க போறது இது ரெண்டுக்கு மாற்றமானது. அதை என்ன செய்கிறான், அப்படி பொய்ய அப்படி ஜோடித்து சொல்லுகிறான், சாப்பிட்டா மலக்கா மாறிடுவீங்க மனுஷ தன்மையிலிருந்து, சாப்பிட எங்க இருந்துருவீங்க, அப்படி என்றால் சாப்பிடலன்னா மனுஷனா தான் இருப்பீங்க, சாப்பிடலன்னா நீங்க கொஞ்சம் நாளை பிறகு வெளியாயிருவீங்க. உண்மை என்ன, சாப்பிட்டா தான் இருக்கிற அந்தஸ்து குறைய போகிறது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அந்தஸ்து, சாப்பிட்டால் இந்த சொர்க்கத்தில இருந்து வெளியாயிர போறீங்க, சாப்பாட்டி இருப்பீங்க. அப்ப அவர்கள் அதை கேட்கவில்லை, சத்தியம் பண்ணி உங்களுக்கு புத்தி சொல்ல வந்தவன் என்று சொன்னான். பிறகு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டார்கள். சரி, இப்போ நாங்கள் அந்த இடத்தை முழுமைப்படுத்த போனால் எங்களுக்கு என்ன நேரம் போதாது. அப்படியே அந்த ஆயத்து வந்து அந்த ரெண்டு பேரையும் சாப்பிட வைத்து அவர்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு அவனுடைய ஆடை களைந்தது. அல்லாஹ்வுக்கு சுபஹான், அவர்கள் அந்த சுவர்க்கத்திலே உள்ள அந்த மரத்தின் இலைகளை கொண்டு மறைத்தார்கள் தன்னுடைய மறைக்கப்படக்கூடிய உறுப்புகளை. அப்போ அல்லாஹு தாலா கேட்குறான், உங்கள் ரெண்டு பேரையும் இந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிடக்கூடாது என்று நான் ஏற்கனவே தடுக்கவில்லையா, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஷைத்தான் பகிரங்க விரோதி என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று அல்லாஹு தாலா அவர்களை எச்சரித்து இப்போ அவங்களுக்கு அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலா சில வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறான். அந்த வார்த்தையை கொண்டு அவங்க அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க பாவம் மன்னிப்பு தர்றாங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சு கொண்டோம், எங்களோட பாவங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவோம் என்று. அப்போ ஷைத்தான் அவனுடைய முக்கியமான பண்புகளில் ஒன்று என்னவென்றால், அவன் கெட்டதை நல்லது என்று சொல்லுவான், நல்லதை பிற்படுத்தி செய்யும்படி நமக்கு சொல்லுவான். இப்படியே நம்மை என்ன செய்வான், கடைசி வரைக்கும் இந்த தவறுகளை செய்து வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு முயற்சிப்பானேன், நாமும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் செல்லக்கூடிய நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்பது. ஆனால் உண்மையில் அந்த உண்மையை எப்போ சொல்லுவான் தெரியுமா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து இப்ராஹிமுடைய 22வது ஆயத்திலே, 14வது அத்தியாயம் 22வது ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லான், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பான் நரகவாதிகளை நரகத்துக்கு என்று, நவுது பில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அப்போது ஷைத்தான் சொல்லுவான், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்கு உண்மையானது, நான் அளித்த வாக்கு பொய்யானது, இப்போது உங்களை பாதுகாப்பதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அமாக்கான் அலி அழைக்கும் என் சுல்தானின் இல்லா அந்த அவுக்கும் துன்பி, நான் உங்களை வந்து வற்புறுத்தியா தவறு செய்வதற்கு அழைத்தேன், உங்களை ஆசீர்வாத்தை காட்டினேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், என்னை நீங்கள் பழித்து பேச வேண்டாம், உங்களையே பழித்துக் கொள்ளுங்கள், உங்களை நான் பாதுகாக்கவும் முடியாது, நீங்கள் என்னை பாதுகாக்கவும் முடியாது, இதற்கு முதல்ல நீங்கள் எதையெல்லாம் எனக்கு இணை வைத்து அல்லாஹ்வுக்கு இணையாக என்னை ஆக்கி கொண்டிருந்தீங்க இல்லையா, அதையெல்லாம் நான் நிராகரித்து விடுகிறேன், உங்களை போன்ற அநியாயக்காரர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்று உண்மையே அப்போ சொல்லுவார். இப்போ தடுக்க, இப்போ நீங்கள் என்னை பழிச்சு என்னை திட்டி ஒரு பிரயோசனமாக போகிறதில்லை, முடிஞ்சு போச்சு, நான் என்ன ஆதாரங்களை காட்டியா தவறு செய்ய சொன்னேன், ஆசை வார்த்தையை காட்டினேன், ஆதாரங்களை விட்டு விட்டு நீங்கள் ஆசை வார்த்தையை பின்பற்றி விட்டீர்கள், உங்களுக்கெல்லாம் இப்படியான தண்டனை தான் பொருத்தமானதுன்னு சொல்லுவாங்க. இப்போ மறுமையில் இப்போ என்ன சொல்கிறான், இல்லை இல்லை இவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது, இதை ஹராம் என்று விடுகிறது, இதை பார்க்கக்கூடாது இது ஹராம், இதை பேசக்கூடாது ஹராம், இதை சாப்பிடக்கூடாது ஹராம், அதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் அப்படி நடக்கு இந்த மாதிரியான காலத்தில் அதெல்லாம் சரி வராது, இவங்கெல்லாம் கற்காலத்து மக்கள் என்று நம்மை சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாறி சொல்லுவார். ஆனால் உண்மையே அங்கே சொல்ல போகிறான். ஆகவே ஷைத்தான் எங்களுடைய உள்ளங்களிலே வீண் சந்தேகங்களை கெட்ட எண்ணங்களை உருவாக்கி, இதுதான் அவனுடைய முதல் வேலை. அல்லாஹு தஆலா பிறகு சொல்லி காட்டுகிறான், அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால், யுவஸ்விசு, வீண் சந்தேகங்களை உருவாக்குவான், ஃபீனா உள்ளே, இன் என்ற அர்த்தம், ஃபீ சுதுர், சதுர் என்றா
உள்ளம். சுதூர் என்றால் உள்ளங்கள், பன்மை. ஃபி சுதூர், ஃபி சுதூர் என்றால் உள்ளங்களிலே. அன்னாஸ் மனிதர்களின் உள்ளங்களிலே, மனிதர்களின் உள்ளங்களிலே. அர்த்தம் மனிதர்களின் உள்ளங்களிலே வீண் எண்ணத்தை உருவாக்குகிறானே, உருவாக்குவானே, அப்படிப்பட்ட பின்னாலிருந்து மறைந்து வீணெண்ணங்களை உருவாக்கக்கூடிய கடிதையிலிருந்து, சேத்தானின் கடிதையிலிருந்து நான் பாதுகாப்பு தருவேன். யார்ட்ட? பத்மநாசனத்தில், மரிக்கநாசனத்தில, இலாகி நாசனத்தில். மினல் ஜின்னதி, மின்னுக்கு நாம சொல்லிட்டோம், உண்மையிலேயே மின் தான். இது என்னது? உண்மையிலேயே என்னுடைய ஒரிஜினல் மின். ஆனால் படிக்க முடியாது. எங்க இங்கே சுக்கூன், இங்கே அல்லை சுக்கூன், ரெண்டு சுக்கூன் வரையில. அதனால தான் மினல் சொல்லும். இல்லாட்டி ஒரிஜினலாக என்னது? மின் தான் இது. அவ மினல் இருந்து ஜின்ன சின்ன ஜின்கள் அப்படின்னா சைத்தான். இபிலீசுடைய பிள்ளைகள் தான், இபிலீசுடைய பிச்சளங்கள் தான் சைத்தான்கள். இபிலீஸ் தான் தலைவர். இபிலீசுடைய அவன் தான் சுஜீசிய மருத்துவன் அது மலேசா அவர்கள். அவனுடைய பிச்சளம் தான் என்ன? அவனுடைய பிச்சளங்கள் தான் சைத்தான்கள். ஜின்னச்சி ஜின்கள், ஜின்களிலிருந்தும், வண்ணாசி மனிதர்களிலிருந்தும். இப்போ மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அப்படி என்றால் சைத்தான் தான் உண்மையில் நம்முடைய உள்ளங்களிலே தவறான எண்ணங்களை உருவாக்குறவன். அந்த மாதிரி தவறான எண்ணங்களை உருவாக்கக்கூடியவர்கள் மக்களிலும் இருக்கிறாங்க. தவறான வழியிலே அழைப்பது, இந்த தவறை செய்வாங்க, அதுக்கு வர வர கருத்து விளக்கங்கள் சொல்லுவார்கள், வர வர விளக்கங்கள் சொல்லுவார்கள். இதை செய்யலாமாங்க, இவங்களை மாதிரி நாங்களும் கேட்டுக்கிட்டு போனோம்னா சம்பாதிக்க முடியாது, வாழ முடியாது. ஹராம் ஹலாலெல்லாம் பார்க்கக்கூடாது. வியாபாரம் எல்லாம் வந்தால் ஹராம் ஹலாலெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாம் செய்யணும். அப்படி என்ன செய்வாங்க? ஹராம் ஹலாலை செய்கிறதுக்கு ஆர்வம் கூட்டுவார்கள். சில தவறுகளை செய்வதற்கு அழைப்பார்கள். வாங்க, அந்த மாதிரியான தவறு நடக்குது, வாங்க போகலாம். இதெல்லாம் தவறை செய்யக்கூடாதே அப்படின்னா, இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் வாழ இயலாது. இப்போ இவங்க சொல்லவங்கன்னு அதெல்லாம் விட்டால் வாழ்கிறாங்க என்றெல்லாம் நம்ம என்ன செய்வாங்க? நம்ம வந்து தவறுக்கு அழைப்பாங்க. அல்லது நாங்கள் தவறை செய்யக்கூடாதுன்னா கிண்டல் பண்ணுவாங்க, கேள்வி பண்ணுவாங்க. ஏன் நம்ம தவறு செய்கிறதுக்கு முடியாது என்று சொல்கிறோமா? இது மனிதர்களே இருக்குது, ஜின்கள்னா செய்தாங்கள். அப்போ ஜின்கள் இருந்தும் மனிதர்கள் இருந்தும், மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் உள்ள மனிதர்களின் உள்ளங்களிலே வீண் எண்ணங்களை உருவாக்குவார்களே. அல்லது அப்படிப்பட்ட இதுக்கு சொல்லுவாங்க இஸ்மு மௌசூல். முன் சென்ற ஒரு ஜும்லாவுக்கும், ஒரு சென்டென்ஸுக்கும், ஒரு வாக்கியத்துக்கும், பின்னால் வரக்கூடிய வாக்கியத்துக்கும் தொடர்பு இருந்தால் அந்த ரெண்டையும் தொடர்பு படுத்தக்கூடிய வார்த்தை தான் அல்லது. தொடர்பு படுத்தக்கூடிய வார்த்தை தான் அல்லது, இஸ்மு மௌசூல்னு சொல்லுவாங்க. அல்லது நம்ம இதை அண்டு படித்தோம் இல்லையா? அல்லது, அல்லதானி, அல்லதீன. அடுத்தது அல்லதி பண்பாளுக்கு, அல்லதி, அல்லதானி, அல்லாயி. நான் போன வாரம் ரெண்டு லாம் போட்டிருந்தேன், ஒரு லாம் தானே. அப்போ ஷைத்தானுக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், நமக்கு உள்ளே இருந்து என்ன நம்மை கிடைக்கக்கூடிய அந்த சக்தி அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். ஷைத்தானுக்கு உள்ளே இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான எஜிரி மினிபினி ஆதம் மஜ்ருத்தம். ஷைத்தான் ஆதமுடைய மக்களின் இரத்தம் ஓடும் நாடியிலே ஓடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஏத்திகாவில் இருந்தார்கள், ஏத்திகாவிலே இருந்தார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸுடைய தொடரை பாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கும் போது ஒரு ஷைத்தானை இபிலீஸ் ஆட்டி விடுகிறார். இந்த பிள்ளையை நீ பார்த்துக்க, இனி அவர் மௌத்தம் வரையும் உண்மையில தான் அவர் கெடுக்கிறது. அப்ப உங்களுக்குமா யார சூழல்லா? ஆம், இருந்தாலும் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான்.
அப்படி என்றால் அவனுக்கு என்னை கெடுக்க முடியாது, அவன் அதில் தோல்வி விட்டு விட்டான். அல்லாஹ் எனக்கு அதுக்கு என்ன செய்தான், உதவி செய்திருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய பவர்ஃபுல்லான ஈமான். நாங்களும் எங்களுடைய ஈமான பவராக ஆக்கி வைத்தால் எங்களுக்கும் சிந்தனை வரும், அதை நாம் வென்று விடலாம் அல்லாஹ்வுடைய உதவியால். எங்களுடைய உள்ளத்திலையும் தவறுகள் செய்ய எண்ணம் வருமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய அந்த உதவியால் நாங்கள் வென்றுடலாம். பாவ நன்மைகள் கடமைகளை செய்யக்கூடிய நேரத்திலே அதை விடலாம் என்ற எண்ணம் வரும் இல்லையா? அப்போ வந்து அதை நாம் செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னோடையும் ஒரு இபிலீஸ் ஒரு சைத்தானை விட்டுட்டான் என்ன கெடுக்கிறது, ஆனால் அவனுக்கு என்னை கெடுக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு அந்த உதவி செய்தான், அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். அவன் எனக்கு நல்லது தான் ஏவுவான், சைத்தான் எனக்கு நல்லது தான் ஏவுவான், எனக்கு கிட்டது அவனுக்கு ஏவ முடியாது. ஏன்னா அதுக்கு நான் கடுமையான சாட்டையடு கொடுப்பேன், அதுக்கு அவன் என்னை முடியாது. அதே போல முன்னாள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் இருக்கிறது, இது சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நபி அவர்கள் ஏத்துக்காக இருக்கும்போது பள்ளிக்கு வராங்க, மஸ்ஜித் நபவிக்கு. சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி அவங்களுடைய ஒரு மனைவி. அப்போ நபி அவர்கள் அவங்கள இரவு நேரமாக இருப்பதால் அவங்களோட வீடு வரைக்கும் அவங்களை கொண்டு விடுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலிருந்து வெளியே வராங்க. அப்போது அந்த வழியாக இரண்டு அன்சாரி சஹாபாக்கள் நடந்து சென்றார்கள். அவர்கள் நடந்து செல்லும் போது நபி அவர்கள் தன் மனைவியோடு நிற்பதை பார்த்து வெக்கப்பட்டு என்ன செய்தாங்க, அவங்க கொஞ்சம் என்ன வேகமாக நடந்தார்கள். நபி அவங்க தன்னோட மனைவியோடு இருப்பதை பார்த்து வேகமாக நடந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நில்லுங்கள், கொஞ்சம் நில்லுங்கள் என்றார்கள். இது என்னுடைய மனைவி சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, சஃபியா பின்து ஹுயை, அந்த கைபருடைய அந்த மன்னருடைய மனைவி சஃபியா பின்து ஹுயை என்று கைகாட்டினாங்க, இதனுடைய மனைவி அப்படின்னாங்க. அப்போ இந்த ரெண்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம் யா ரசூலல்லாஹ், என்ன ஆச்சரியம் இது, அல்லாஹ்வுடைய இது, நாங்கள் உங்களை பற்றி தவறாக எண்ணுவோமா, நீங்கள் இது என்னுடைய மனைவி என்று எங்களுக்கு சொல்லுவதற்கு வேறொரு பெண்ணோட நீங்க இருப்பீங்க, நாங்கள் சந்தேகப்படுவோமா யார் சொல்ல நமது பில்லா. அப்பதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தான் இருக்கிறானே, ஆதமுடைய மகனின் இரத்தம் ஓடும் நாடியிலே ஓடிக்கொண்டிருக்கிறான், நான் பயப்பட்டேன், சில நேரம் உங்களுடைய உள்ளத்திலே அவன் அப்படிப்பட்ட சிந்தனையை போட்டால் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, நீங்கள் பாவிகளாக மாறிவிடுவீர்கள், நீங்கள் பாவியாக, அது வந்து பாவமா ஆயிரும் இல்லையா, அவனுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை போட்டு விடுவான் என்று எண்ணித்தான் உங்களுக்கு இதை சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஷைத்தான் இருக்கிறானே, அவன் எங்களுடைய உள்ளத்திலே என்ன செய்வான், எங்களுக்கு நாங்கள் இருக்கிற அல்லாஹுவை நினைவு கூறாமல் இருக்கும்போது எங்களுடைய உள்ளத்திலே அவன் என்ன செய்வான், தவறான எண்ணங்களை போடுவான். எப்போ நாங்கள் திக்ரோட திக்ரன்னால் திக்ரு ஓதுறது மட்டுமில்லை, மார்க்க சிந்தனையோட திக்ரு ஓதுறதும் வரும், குர்ஆன் ஓதுறதும் வரும், பயான் கேட்கறதும் வரும், இந்த தஃப்ஸீருடைய வகுப்பும் வரும். இப்படி இருக்கும்போது என்ன செய்யும், சைத்தானியத்தான சிந்தனை வரும்போது நம்ம கவனமாக இருப்போம், இந்த இதுலேருந்து தூரமாகி மார்க்க சிந்தனை இல்லாமல் மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் பயான்கள் கேட்காம குர்ஆனை ஓதாமல் ஹதீஸை படிக்காமல் கருத்துக்களை படிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு தவறு செய்கிறது ஈஸியாயிடும். அப்போ இந்த அல் ஹன்னாஸ் என்பது இமாம்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், அவன் என்ன செய்வான், அவன் நாங்கள் அல்லாஹுவை நினைக்கும் போது அவன் என்ன செய்வான், எங்களுக்கு மறைந்து விடுவான். அல்லாஹுடைய சிந்தனை இருக்கும்போது திக்ரோட மார்க்க சிந்தனையோடு இருக்கும்போது அவன் மறைஞ்சிடுவான், எங்களுக்கு கெட்ட சிந்தனைகளை கொண்டு வர மாட்டான். அதிலிருந்து நாங்கள் தூரமாக இருக்கும்போது மறதியாக இருக்கும்போது வந்துடுவான். அப்போ வந்து சைத்தானுடைய கெடுதியிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், அதற்காக அல்லாஹ்விடத்திலே இப்படியான ஒரு பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். முஅவ்வித, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு சூறா. அந்த சூறாவை நாமும் கருத்துணர்ந்து ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்வோம், நாம் பாதுகாப்பு தேடுவோம். அதே போல முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உள்ளத்திலே சில சிந்தனைகள் ஏற்படுகிறது, நான் வானத்திலிருந்து விழுவது இன்னைக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது, இதை விட அந்த 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 மாதிரியான சிந்தனை, அதை நான் உங்களுக்கு பேசுவதை கூட நான் விரும்புறல, அந்த அந்த இந்த உள்ளத்தில் எழக்கூடிய அந்த அந்த எண்ணங்களை நான் பேசுவதை நான் விரும்ப மாட்டேன், எனக்கு அதை விட சிறந்தது வானத்தில் இருந்து விழுவது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா. அதாவது தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், தன்னுடைய கைது, அதாவது ஷைத்தானுடைய இந்த கைது, இந்த கைதுனால் இந்த சூழ்ச்சியை, இது தவறான எண்ணம் என்று இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இது தட்டி விட்டாங்க, இது நல்லதில்லை இந்த சிந்தனை என்று தட்டி விட்டாங்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் இவருடைய உள்ளத்தில் இவருக்கு ஈமானியத்தான பவரை கொடுத்துருக்கிறானே, அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொல்லலாம் சொல்லலாம். அந்த சாதி என்ன சொல்லுவாங்க, இந்த உள்ளத்தில் எழக்கூடிய அந்த எண்ணங்களை நான் சொல்வதை எவ்வளவு பெரிய குற்றமாக நினைக்கிறேன்னா, வானத்திலிருந்து விழுவது எனக்கு பரவாயில்லை, அப்படின்னா அவ்வளவுக்கு மோசமான சிந்தனைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 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 சஹாபியுடைய அந்த செயலை புகழ்ந்தார்கள். அப்போ எங்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் நாம் செய்துவிடக்கூடாது. இது நல்ல சிந்தனையா, சைத்தானிடத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனையா என்பதை நீங்கள் விளங்கி செயல்பட வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால், நல்ல காரியங்கள் செய்ய எண்ணம் வரும்போது அதிலே சோர்வும் சோம்பலும், பிறகு செய்யலாம் என்ற எண்ணமும், அல்லது விட்டுவிடுவோம் என்ற எண்ணமும் வந்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது ஷைத்தானுடைய வீண் சந்தேகம், அது செய்யக்கூடாது. அதே போல ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு உங்களுக்கு எண்ணம் வரும்போது அதை இந்த மாதிரி விடுவது ஷைத்தானைத்தான சிந்தனை. அதே போல ஒரு பாவம் செய்வதற்கு ஆசை ஏற்படுவது, முயற்சிப்பது, அதனுடைய அதை வந்து அழகுபடுத்தி காட்டுவது, செஞ்சு பாருங்களேன் ஒரு தரம், டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு சின்ன வயது தானே, நம்ம நாளைக்கா மௌத்தாக போகிறோம், நாம் தௌபா செய்து கொள்ளலாம் தானே, சவுதியிலே வாழக்கூடியவர்கள், அதிலே மக்காவில் வாழ்கிறவங்க, மக்காவை சுற்றி ஜித்தா தாய் போன்ற ஜம்மு போன்ற பகுதிகளிலே வாழக்கூடியவர்கள், அவங்களுக்கு ஷைத்தான் இப்படியான சிந்தனையெல்லாம் கொடுப்பான். பக்கத்திலான காபத்துல்லா இருக்கிறது, ஒரு உம்ரா செய்தால், ஒரு ஹஜ் செய்தால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் இல்லையா, ஹஜ் செஞ்ச அன்று பிறந்த பாலகனை போல வருவாங்க இல்லையா. அப்போ நாங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிறோம், நல்லா பாவம் செஞ்சுட்டு ஊருக்கு போக்களை எல்லாம் முற்றத்தில் செஞ்சுட்டு போகிறது, ஒரு ஹஜ்ஜை எதுக்கு கட்டுப்பாடு, இப்படியான சிந்தனைகள்லாம் வரும், இப்படி இதெல்லாம் விட்டு வாழ இயலாது, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவன், அல்லாஹு தஆலா மன்னிப்பு விரும்புகிறவன், தௌபா செஞ்சுட்டு நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளலாம், ஆகவே இதெல்லாம் செய்ய வாங்க, ரெண்டு சிந்தனை வரும். வியாபாரத்திலலாம் அதெல்லாம் செய்யக்கூடாது, வியாபாரத்தில் ஹராமரெல்லாம் பார்க்கக்கூடாது, அப்படின்னா வியாபாரம் செய்யவே இயலாது. முஸ்லீம்களில் சிலர் சொல்லுவார்கள், ஹராமரால் பார்த்து சம்பாதிக்க இயலாது, அப்படி என்றால் வாழ தெரியாதவர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் எங்கேருந்து வர சிந்தனை, ஷைத்தானுடைய சிந்தனை, அல்லாத எடுத்திருக்கக்கூடிய வட்டியை செய்கிறதுக்கு ஆர்வப்படுத்துவார், லஞ்சத்தை ஆர்வப்படுத்துவான், எத்தீம்களுடைய பொருளை சாப்பிட ஆர்வப்படுத்துவான், தவறான சிந்தனை, சைத்தான சிந்தனை. யுஎஸ் விசுபி சுதூர் என்ன, மனிதர்களுடைய உள்ளங்களிலே வீண் சந்தேகங்களை உருவாக்குகிறானே, அப்படிப்பட்ட மறைந்திருந்து வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்புத்தருகிறோம். மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் மனிதர்களின் உள்ளங்களிலே வீண் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறானே, அப்படிப்பட்ட மறைந்திருந்து வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானின் தீங்குகளிலிருந்து இலாஹின்னாஸ், மனிதர்களின் இலாஹி, மனிதர்களுடைய இலாஹ் வணங்கப்படக்கூடிய அந்த நாயன் அவனை கொண்டும், மனிதர்களுடைய இரட்சகன் அவனை கொண்டும், மனிதர்களுடைய அரசன் அவனை கொண்டும், மனிதனுடைய இரட்சகன் அவனை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று மக்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு சூரா, அவனுடைய அர்த்தத்தையும் சில விளக்கத்தையும் பார்த்தோம். அன்புள்ளவர்களே, ஷைத்தான் எங்களுடைய விரோதி, அவனுடைய அந்த அவன் ரொம்ப கெட்டிக்காரன், ஆதம் அலை இஸ்லாமர்களை எப்படி கெடுத்தான் என்ற செய்தியை உங்களுக்கு சொன்னேன். அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய நல்லடியாரை நீ ஒன்றும் செய்யலை, என்னுடைய உண்மையான அடியார்களில் நீ போவாய், செருப்படித்து உனக்கு செருப்பால் அடிச்சு அனுப்புவாங்க, சொல்லுவோம் இல்லையா, செருப்பால் அடிப்புன்னு சொல்லி
ஒரு சகோதரர் சொன்னார், அவர் வந்து வளமையில், அவர் டெக்ஸ் டிரைவர் உண்டு, வளமையில் சுபகுக்கு முன்னாலே எழுந்து அவர் தஹஜ்ஜத் தொழுது, பிறகு சுபகத்தோட வந்து பள்ளியிலே சுபகு தொழுது விட்டு அவனுடைய டெக்ஸை ஆரம்பிப்பார். ஒரு நாள் அவருக்கு அதாவது கொஞ்சம் உடம்பு வலி, கொஞ்சம் சோம்பல், இப்போ அவருக்கு சைத்தான் ஒரு ஐடியா கொடுக்குறான், நிறைய ஐடியா கொடுப்பான், நல்ல ஐடியா கொடுப்பான், பார்த்து அந்த மாதிரி இருக்கும், சரியான ஐடியா மாதிரி இருக்கும். அன்றைக்கு ஐடியா எப்படி வருதுன்னா, இன்றைக்கு கொஞ்சம் உங்களுக்கு உடம்புல வலி இருக்கு இல்லையா, அப்போ இன்றைக்கு வீட்டில் தொழுங்க, முதல்ல அப்படி தான் வீட்டில் தொழுது, ஜமாத்தை விட வைக்கிறது, பிறகு முன் வரிசையில் நிற்காம ஆக்கிறது, பிறகு வந்து அந்த அந்த முன் நேரத்தில் தொழக்கூடியதை நிப்பாட்டுறது, கொஞ்சம் கொஞ்சமாக பிற்படுத்துறது, கடைசி நேரத்துக்கு தொழ வைக்கிறது, பிறகு அடுத்த வகத்தில் சேர்த்து தொழ வைக்கிறது, காலம் போகல தொழுகை இல்லை. தொழுகிறவர்களை பார்த்தாலே கோபம் வரும், கண்டாலே தள்ளி போயிடுவாங்க, ஏ கேட்பாங்க இல்லையே பள்ளிக்கு வரல உங்களை காணலையேன்னு சொல்லி, அதுக்கு சொல்லுவாங்க என்ன நாங்கள் என்ன காவிரிகளா, நாங்கள் என்ன பாவிகளா, எங்களை அடிக்கடி கேட்குறீங்கன்னு பிற கேட்க விடாமல் ஆக்குவாங்க. அன்புள்ளவர்களே, இப்போ இந்த சகோதரருடைய உள்ளத்தில் வலிமையாக தஹஜ்ஜு தொழுது பள்ளிக்கு போகிறவர் அன்றைக்கு உடம்பில் ஒரு வழி, இப்போ சீதா ஐரியா கொடுக்குறான், எப்படி இன்னைக்கு இங்கே தொழுதுக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம், சத்தமாக நீ தூங்கிக்க நான் பள்ளிக்கு போய் தொழுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டப்போ அவர் உற்சாகமாயிட்டார், உஷாராயிட்டார், ஆ வந்துட்டான், இப்போ நாங்கள் சொல்லக்கூடாது, ஆமாம் நல்ல ஐடியா தான் இல்லையா செய்வோமே அப்படி சொல்லக்கூடாது, நாம் உஷாராயிரணும், எங்களை இந்த அமலை கெடுக்க வந்திருக்கிறான் சைத்தான். தவறுகளை செய்ய ஆசை உண்டா, ஒரு நாள் தானே தாய் சொல்லுவாங்க, தந்தை தடுப்பார், தாய் சொல்லுவாங்க சில நேரத்தில், அதனால நான் தாய்மார் எல்லாரையும் கொள்ள சொல்ல அங்கிருந்தால் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும், பிள்ளைகள் பாவம் சின்ன புள்ளி தானே ஒடுங்க போயிட்டு வரட்டும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, இது ஹராம்னு தெரிஞ்சு ஐடியா இது பரவாயில்லை, அப்போ தாயும் சேர்ந்து சொல்லணும், இல்லை போகாதீங்க மகளே இது தப்பு என்று சொல்லணும் இல்லையா, இல்லை நாம் ஒரு ஃபங்க்ஷன் தானே அப்படிலாம் இல்லாமல் வாழையிலுமா ஓடி அவங்க கோச்சு கொள்ளுவாங்களே அப்படி சொல்லக்கூடாது, சைத்தான் அப்படி தான் வருவான், இதை பார்க்குறது தப்பு இல்லை தானே, பார்க்கறது கேட்குறது தப்பு இல்லை தானே, ஒரு தரம் குடிக்கிறது தப்பு இல்லை தானே, இப்படி தான் ஆரம்பிப்பார். இன்றைக்கு இந்த மாதிரி தவறு செய்தவர்கள்லாம் தவறு இல்லை தானே, பரவாயில்லை தானே, இந்த வயசில் இல்லை தானே என்று சொல்லித்தான் ஆரம்பித்து அந்த டேஸ்ட்டை காட்டி பார்த்து அதை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தது பிறகு எப்படி இருந்துக்குது, பார்த்து நல்லா இருந்துக்கு இல்லையா, அது நல்லா இருந்துக்கு இல்லையா, இப்போ ஆசை ஊற்றுவான். ஆதம் அலை இஸ்லாம் அவர்களையும் அவ்வா அலை இஸ்லாம் அவர்களையும் இந்த மரத்தில் நேரடியாக சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தானு சாப்பிட வச்சுட்டானே, ஏமாற்றி பொய் சொல்லி சத்தியம் பண்ணி, அப்போ எங்களுடைய உள்ளங்களிலே சந்தேகங்களை போட்டு முதல்ல ஒருவர்கிட்ட போய் இதை வாங்க செய்யவன்ட ரொம்ப கோபிடுவார், என்ன நீ ஹராமான காரியத்துக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி, பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளை பிறகு கொஞ்சம் அவருக்கு ஒரு லூசுன்னு ஒரு லூஸ் ஒன்று கிடைக்கும், செஞ்சு பார்த்தா பிடிக்கும், ஒரு தரம் சின்ன அளவுக்கு ஒழிச்சிருந்து பார்க்குறது நேரில் பார்க்குறது இல்லை, பிறகு நல்லா தான் இருக்குது ஒன்றும் இல்லையே பிரச்சனை, இப்படி தான் ஆரம்பிக்கிறது சைத்தான், இப்படி தான் நம்மளை கூட என்ன செய்வான் தவறு செய்வான், அப்படி எத்தனை பேர் அந்த வலையில விழுந்து திரும்பி வர முடியாமல் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன அளவுக்கு எடுப்பாருண்டா, குஃபுரு ஷிர்க்ல மட்டும் இல்லை, பெரும்பாவத்தில் மட்டும் இல்லை, நீங்க செய்யற சின்ன அமல் இருக்குதே, அதாவது ஒருவரை நரகத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்தா அவனுக்கு அதுக்கு அவன் அவர் அவர் மிஸ் அவர் முறை போய்விட்டார்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன செய்வானா, என்ன செய்வான், இவர் சுவர்க்கத்துக்கு போனாலும் உயர்ந்த சுவர்க்கத்துல 100 அந்தஸ்து இருக்குது, 100வது இடத்துக்கு போகாம கீழுக்கு போட்டுமே அடியில போட்டுமே, என்ன அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தூங்கும்போது ஓதக்கூடிய விக்ர் இருக்குதே, சுபஹானல்லாஹ் 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹு அக்பர் 34 தரம், ஆயத்து குர்சி, ஆமினர் ரசூல், இந்த மூணு குல்லு அல்லாஹு அஹத், குல்லு அவுது பிரப்பில் ஃபலக், குல்லு அவுது பிரப்பில் நாஸ், நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஓதி ஓதி தூங்க ரசூலுல்லாஹ். என்ன சில விக்ர்கள் இருக்குது, அல்லாஹும்ம அஸ்அல்லாஹும்ம அஸ்லம் பி நஃப்ஸி இலைக் வஜ்ஜஹ்த் வஜ்ஹி இலைக், இந்த விக்ர்களை இதை ஓதிக்கிட்டு இருக்கல ஷைத்தான் உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வந்து விடுவான், இதை ஓதி முடிக்காமல் எத்தனை முறை எனக்கு நடந்திருக்கிறது, ஓதிக்கிட்டு இருப்போம் தூக்கம் வந்துடும், ஆயத்து குருசு பரம்புற ஓதி ஓதி முடிக்காமலே தூங்கப்பட்டிருக்கிறது, ஏன் அந்த நன்மையை கூட நீங்கள் பெறாமல் தூங்குவதற்கு, அப்ப ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பதற்கு இந்த அளவுக்குனால் சுண்ணத்தான அமல கூட உரத்துக்கு வருவான், அங்கிருந்து ஆரம்பிப்பான் எங்களை பரத விட வைக்கிறதுக்கு, சின்ன தவறை சரி சிம்பிளான ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டு பெரிய பாவத்தை இலேசாக்கிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சின்ன பாவங்களை நீங்கள் இலகுவாக நினைப்பதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், ஏன்னா சின்ன பல குச்சிகள் சேர்ந்துதான் ஒரு விருந்துக்கான உணவை சமைப்பதற்கு விறகாக மாறுகிறது,
அதுக்கு செல்லலாரு சொல்லுவாங்க. ஒரு பிரயாண கூட்டம் போய் ஒரு இடத்துல இறங்குறாங்க உணவு சமைப்பதற்காக. அந்த பிரயாணத்திலே போன தலைவர் சொல்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு குச்சி கொண்டு வாங்கிட்டு, ஒவ்வொரு ஆளுக்கு கொண்டு வந்து ஒரு குச்சி தான், ஆனால் கடைசியிலே அவ்வளவு பேருக்கும் சமைப்பதற்கு விறகாக மாறிவிட்டது. அவ்வாறு தான் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மாறுவதற்கு அடிப்படை. ஆக சிறியதாக இருந்தாலும் நாம் அவைகளை தவிந்து கொள்ள வேணும். சிறியதிலிருந்து தான் செய்யத்தான் எங்களுடைய உள்ளங்களிலே செய்ய சொல்லி அதை விட அந்த பெரிய தவறுகளை செய்ய வைப்பான். சின்ன சின்னத்தான அமல்களை விட வைத்துத்தான் பருந்தை விட வைப்பான். ஆகவே இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும்போது நாம் நினைத்து கொள்ள வேண்டும், ஷெபில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லது யுவஸ் விசு பி சுதூர்ன்னாஸ் என்று நினைத்து கொண்டு அல்லாவிடத்திலே அவது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் என்று சொல்லி அந்த தவறான சிந்தனைகளை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த விழிப்புணர்வை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னைய இந்த தப்சீர் வழக்கத்தையும் வார்த்தைக்கு வார்த்தை கருத்தையும் இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். ஆஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.